ஹலோ மக்களை, வெல்கம் டு அவர் சேனல் ரியாக்ஷன் தமிழன். ஓ ஃபைனலி ஒரு ஆர்ஜேஎன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிஞ்சு குரூப்புக்கு பல நாள் கனவு, அதாவது 11 இயர்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டு நம்மளை கொண்டுகிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜேஎன்ஸ் அப்படின்னா ராம் வித் ஜானு, அவங்களோட ஒரு ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். யார் அவங்கள பற்றி பேசினாலும் அவங்களோட கமெண்ட்ஸ் அதில் இருக்கும். தப்பாக பேசினா உருட்டி எடுப்பாங்க. ஒரு தேன் கூட்டு மேலே கல்லை இருந்து அடித்தோம்னா எப்படி நம்மளை வந்து கொத்துமோ அது மாட்டோம். வந்து கொத்துறவங்க தான் ஆர்ஜேஎன்ஸ். அவங்கள பற்றி பெருமையாக பேசினா எஸ் ஐ எம் ஆல்சோ லாயல் ஃபேன் டு தி ஆர்ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நேற்று நைட்லேருந்து அவங்களோட தொல்லை தாங்க முடியலை. ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஆகட்டும், ஃபைனலி விகாட், அதாவது இவனுங்களுக்கு ஏதோ கல்யாணம் நடந்த மாட்டோம், இவனுங்க வீட்டில் ஒருத்தர் அக்கா தங்கச்சியில் கல்யாணம் நடந்த மாட்டோம், ஃபைனலி த ட்ரீம்ஸ் கம் ட்ரூ ஃபைனலி அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளை கடுப்பேற்ற அளவுக்கு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சில பேர் இந்த ஆர்ஜே யாருன்னு தெரியாமல் அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கலாம், அவங்க வச்சு மொக்க பிளேடு போட்டிருக்கலாம். யார் அவங்க தெரியுமா, எவ்வளோ லவ் தெரியுமா, எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு மொக்க வாங்கின நீங்களும் ஒருத்தரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கிரிஞ்சு ஸ்டேட்டஸ் வச்சு, அதாவது தான் அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆனால் கூட இவ்வளோ சந்தோஷப்படுவானுங்களான்னு தெரியாது, ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் ஆனதை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்டேட்டஸாக போட்டு ஏதோ ஒரு ஜில்லுன்னு ஒரு காதல் சூர்யா ஜோதிகா மாட்டோம் அந்த ரேஞ்சுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம், அந்த தாலி கட்டும் போது அந்த ஜானுவக்கா கொடுத்த ரியாக்ஷன்லாம் பார்க்கணும். அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம அந்த வீடியோ பார்த்து நம்மளோட எமோஷன்ஸ் அப்படியே கொட்டும். அந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் முதல்ல. எவ்வளோ நாள் கனவு, பி லைக் ஆர்ஜேன்ஸ், எவ்வளோ நாள் கனவு. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க, ஃபைனலி மேரேஜ் கம் ட்ரூ, ஆர்ஜேன்ஸ்க்கு மேரேஜ் ஆகிட்டு. நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் யார்றாவேன், யாருக்கிட்டா ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அடுத்தது நீங்கள் ஒரு ஹேட்டராக இருக்கீங்க, இந்த கிரிஞ்சுவலோடத்தெல்லாம் யூடியூப்லேயே தாங்க முடியாது, இவனுக்கு வேறு ஸ்டேட்டஸ் வச்சு உயிரை எடுக்கிறானு. இந்த மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குறவங்க. வீடியோ இந்த வீடியோ நீங்கள் முடிகிறப்ப நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஆஹா நம்மளே ஒரு கப்புள், உடனே இப்போ போய் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி நம்மளே ஒரு கப்புள்ஸ் சேனல் ஆரம்பித்து பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணும். ஏன்னா அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துங்க. இந்த வீடியோ வந்து ட்ரோல் இல்லை, அவங்கள ட்ரோல் பண்ணுற வீடியோ இல்லை, அவங்களோட மோட்டிவேஷனல் வீடியோ. ஆர்ஜி அவங்க யாருன்னா ஒரு கப்புள்ஸ், ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப், தன்னைத்தானே ஒரு ஓகே கண்மணி, அவங்க ரேஞ்சில் அதாவது துல்கர் சல்மான் நித்யா மேனன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ நாளாக லிவிங்கில் வந்து, அதாவது 2 இயர்ஸாக லிவிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாங்க, இப்போ தான் ஃபைனலி அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த கப்புள்ஸ்னால் நீங்கள் ஒரு என்ன ஒரு யூடியூபராக இருக்கலாம், ஒரு டெக் ரிவ்யூவராக இருக்கலாம், விளாக் சேனலாக இருக்கலாம், ஃபுட் ரிவ்யூவாக இருக்கலாம், ஆனால் எதாலையும் முடியாத ஒரு சம்பவங்கள். எந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு கப்புள்ஸ்கிட்ட உங்களால் இது பண்ண மல்லு கட்டவே முடியாது, ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரியான ஒருத்தங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணும் தெரியுமா, ஒரு ஃபுட் ரிவ்யூவர்னால் ட்ராவல் பண்ண காசு வேணும், சாப்பிட்ற காசு வேணும், ட்ராவல் ஆகுனா அது மட்டும்தான், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னால் எங்கேயாவது தேடணும் கண்டென்ட். ஆனால் ஒரு கப்புள்ஸ்னு இங்கே ரெண்டுக்கு ரெண்டு ரூமு, ஒரு ஃபோனு, ஒரு ஒய்ஃப், அது அவங்க மட்டும் இருந்தால் போதும், என்ன வேணாலும் பண்ணலாம். காட்டுப்பூச்சி ப்ராங்க், கரப்பாம்பூச்சி ப்ராங்க், எட்டுக்கால் பூச்சி ப்ராங்க், ரத்தம் வாந்தி ப்ராங்க், எக்ஸில் ஒரு கால் ப்ராங்க், அந்த மாதிரி ப்ராங்க், அதாவது ஸ்கேம் 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 போல் அது மட்டும் ப்ராங்க். எத்தனை தடவை தான் அந்த வீட்டுக்கார அவளும் வீட்டுக்கார அம்மாவும் ஏமாறுறவோ அப்படின்னு தெரியலை. உலகத்திலே அதிகமாக ஏமாந்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராங்க் சேனல் வச்சுருக்க கப்புள்ஸோட அந்த தம்பதிகள் தான், அவங்க தான் அதிகமாக உலகத்தில் ஏமாந்துருப்பாங்க. எத்தனை வாட்டி பண்ணாலும் நம்மளுக்கும் அதுக்கு சில குரூப் இருக்கும், நம்மளுக்கு என்னடா கிரிஞ்சாக பண்ணுறானோ அப்படின்னு அவங்க தான், சில குரூப் ஓ வாட்டர் ப்ராங்க் அப்படிங்கிறவங்கள தான் இந்த மாதிரி சேனல்லாம் வளர்ந்து வருது. அவங்க இப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு தாங்க ஒவ்வொரு சேனல் ப்ராங்காக பண்ணி. உங்கள் வளரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மியும், அதாவது ஆர்ஜேஎன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்மியும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆர்மி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணுற கிரிஞ்சான விஷயங்களை ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டு அவங்க பக்கம் ஒரு பக்கம் இன் ரெவன்யூ இருக்கும். ஏன்னா அவங்க காப்பிரைட் அடிக்க மாட்டாங்க, காப்பிரைட் அடித்தா இவங்களோட ஃபேன்ஸ் அதாவது கோச்சுக்குவாங்க என்ன அப்படின்னு, ஒரு ஃபேன்ஸ் வந்து டவுன் ஆயிடும், அதனால் காப்பிரைட் அடிக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த லீக்கான ஃபோட்டோஸ், அந்த இன்ஸ்டாகிராமில் போகிற ஃபோட்டோஸ்லாம் இவங்க ஒரு எடிட்டிங் பண்ணி என்ஜுக்குள் பெய்துன்னு மாம்பளை அது மாட்டோம், அப்புறம் ஜில்லு முன்பே வாயின்பை இவங்களாக எடிட் பண்ணி இதில் கொஞ்சம் காசு வைப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து பாசிட்டிவாக ஒன்று உருவாகுதா, அப்போ ஒன்று நெகட்டிவ்னு ஒன்று உருவாகும்ல, ஹேட்டர்ஸ் உருவாக்குறாங்க நம்மளை மட்டும். நான் வந்து ஹேட்டர்ஸ் இல்லை, நான் இது வரைக்கும் அவங்கள ட்ரோலாக பண்ணதில்லை, எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ஹேட்டர்ஸ் உருவாகுறாங்க, இவங்களை வச்சு பொழப்புணர்த்துகிற ஒரு ட்ரோல் குரூப்பே இருக்குது தனியாக, ஆர்ஜேஎன்ஸ் ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ட்ரோல் பண்ணுறவங்க தான் அதிகமாக, அதுவும் எனக்கு பிடிக்காது அந்த ட்ரோல், ஏன்னா அந்த அக்காவை பாடி ஷேமிங் பண்ணுறது, அந்த என்னென்ன பாடி ஷேமிங், எனக்கு அது அந்த பாடி ஷேமிங் பண்ணி அந்த மாதிரி பேசுகிறது, அவ்வளோ அவங்க என்ன அந்த
கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ட்ரோல் பண்ணலான்னா அந்த பாடி ஷேமிங் இந்த என்ன குண்டாக இருக்காங்க அது அந்தெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க ரெவன்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க பெரிய மனசு பண்ணி விட்டுருவாங்க, காப்பிரைட் அடிக்க மாட்டாங்க போல் அப்படி உருவாகிட்டுருக்கு. இப்படியே உருவாக்கும் போது நீங்கள் கேட்கலாம், என்னடா பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். அவங்க போடுற வீடியோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்துக்கு கம்மியாகவே இருக்காது. ஒரு விலாக்னா நமக்கு ஏன் அந்த விஷயம் அவ்வளோ லென்த்தாக போடுறாங்கன்னா, நம்ம அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அப்போ அதனால தான் இந்த சொல்வதெல்லாம் உண்மை, இந்த நிஜங்கள் சொல்லலாம் ஹிட்டானுச்சு, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அவங்க இதில் நடக்குது அப்படின்னு நம்ம எட்டி பார்க்குறோம். அது அந்த ஆசை வந்து அப்படியே யூடியூப்பில் காட்டுறாங்க, ஓ என்ன நடக்குது அவங்க வீட்டில், என்னென்ன ப்ராங்க் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால 30 நிமிஷம் வீடியோ போடும். ஒரு வீடியோ வந்து 8 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் போட்டாலே நீங்கள் வந்து ஆடு வந்து எத்தனை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அப்போ 30 நிமிஷத்துக்கு அவங்க எத்தனை ஆட் செட் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு ரெவன்யூ வருது, அதில் யூடியூப்பில் அந்த மாதத்தை ஓட்டிடுறாங்க அவங்க அன்றாட செலவுகள் அவங்களுடைய இதுக்கெல்லாம். அடுத்தது ஒரு ஒரு விளாக்ஸ்க்கு போவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க, ஒரு ஒரு பட்டுப்படம் எடுப்பு. இந்த கல்யாண சீரீஸ் ஆரம்பித்தப்போ அது கல்யாண விளாக்ல கல்யாண சீரீஸ் அவங்க ஸ்டார்டிங் ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து இப்போ எண்டு வர கல்யாணம் பண்ண முடிஞ்ச வரை இடையில என்னென்ன பட்டுப்படம் எடுக்க, மோதிரம் எடுக்க, தங்க நகை எடுக்க, மேக்கப் எடுப்போட ட்ரெஸ் எடுக்க, எல்லாத்துக்கும் அதில் ஒரு விளாக், அதில் ஒரு கமிஷன். அந்த கல்யாணத்தையே ஒரு கமிஷன்லேயே முடித்த ஃபேமிலினா அது ஆர்ஜே ஃபேமிலி தான். ஸோ அதில் ஒரு இன்கம், அதில் ஒரு இன்கம், ஓ இங்கே நல்லா இருக்கா இங்கே வந்து வாங்குங்க அப்படின்னாங்கன்னா போது முடிஞ்சு போச்சு. அவங்களுக்குள்ள லாயல் ஃபேன்ஸ் அங்கே போய் ஓ ஆர்ஜேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க, அதில் ஒரு கமிஷன். ஸோ இது பார்த்திங்களா, ஒரு குடும்பத்தையே அந்த யூடியூப்பில் நடத்துறதுன்னா கப்புள்ஸ் விளாக்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு ட்ரோலர், ஒரு டெக் ரிவியூவர், ஒரு விளாக் சேனல், ஒரு ஃபுட் ரிவியூவர் தான் முடியுமா? ஒரு குடும்பத்தையே ரன் பண்ணி அது ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு தான் வீட்டிலே இருந்துக்கிட்டு தன் மனைவியோடு இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க எத்தனை ஹஸ்பண்டுக்கு கொடுத்து வைக்கும் இந்த மாதிரி. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் முடிகிறப்போ இப்போ உடனே கல்யாணம் பண்ணி ஒரு வருமானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. கப்புள்ஸ் வ்ளாக்ஸ் சேனல் எனக்கும் ஆசை தான் இருக்குது, நடக்குது அப்படின்னு பார்ப்போம். எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நான் கப்புள்ஸ் வ்ளாக்ஸ் சேனல். ஒன்றுமே இல்லை, எதுக்குடா அதுன்னு கேட்குறீங்களா? கரெக்டு தான், ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் எதுக்கு ஆசை, அதுக்கெல்லாம் மூஞ்சி வேணும் அப்படிமாங்களா? அந்த மாதிரி மூஞ்சிலாம் நமக்கு அமையல போல. ஸோ விடுங்க, அப்புறம் கொசு அந்த ஆர்ஜியன் ஃபேமிலியாக இருக்கும்போல அந்த கொசு வந்து பறந்துக்கிட்டே இருக்க பக்கத்தில். இப்போ வந்து ஆர்ஜியன்ஸ் கல்யாணம் ஆகிட்டா அவங்களோட ஃப்யூச்சர் ப்ரொடிக்ஷனை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆர்ஜியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட் நைட் ப்ராங்க் அப்படின்னு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சென்சிட்டிவாக உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே போய் என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் நைட்டை டேட் மாற்றி வச்சுட்டோம் பா சாரி அப்படின்னு ஒரு சின்ன மொக்கையாக இருக்கும். அது நம்ம வந்து ஏமாந்து போயிடும். அதுதான் அவங்க கண்டென்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ராம் ஜானுக்கா வந்து ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க, அப்புறம் வந்து அந்த லேடிஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அந்த டைமில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன்னும் அந்த குழந்த பிறக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த பொம்மை ரிவ்யூலாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த குழந்தையோட வளர்ப்புகள், அந்த இது யாராவது அம்மா அப்பா வருவாங்க, பாட்டி வருவாங்க. ஒரு வந்து ஆர்ஜேஎன்ஸ் டேர்ன் இன் டு ஏ பிம்பாம் பிம்பாம் மாட்டம் மாறப்போகும் ஆர்ஜேன். அது நினச்சி பாருங்கள், இவர் துப்பாக்கியில் விஜய் சொல்லுவார்ல, ஸ்லீப்பர் செல்ஸ் இந்தியன் ஆர்மியில் நாட்டுக்கே கேன்சர், அது மட்டும் ஆர்ஜேஎன்ஸ் டேர்ன் இன் டு பிம்பாம் யூடியூப்கே கேன்சர், அந்த மாதிரி இதெல்லாம் போகும். வாழ்த்துக்கள் டு ஆர்ஜே, அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா இருக்கணும் என்னமே. இது வந்து எனக்கு தோணுது எப்படி ஒரு இது வந்து நீங்கள் எதாவதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்ஜியன்ஸ் ட்ரோலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரோலாக எடுத்துங்க, ஃபுல் ஸ்லாக் எடுத்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அண்டு நிறைய பேர் வருவீங்க, அவங்கள எடுத்து பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்பாங்க. ஸோ எனக்கு பேச தகுதி இருக்குது, ஏன்னா மைக்கு கேமராலாம் இருக்குது. அண்டு நிறைய பேர் முட்டு கொடுக்க வருவீங்க, நான் அவங்கள பற்றி தப்பாகவே பேசலை. வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் டு ஆர்ஜியன்ஸ். கண் கலங்கிக்கிட்டே இருக்க அந்த வீடியோ, கல்யாண வீடியோ பார்த்து எத்தனை வருஷம் கனவு பார்த்தீங்களா? முடியல என்ன, அவ்வளோதான். அந்த ஸ்டேட்டஸ் போடுற சில டோலிஸ் அந்த டோலன்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது அவங்களோட பர்சனல், நீங்கள் ஏதோ சேர்த்து வச்சு ஏதோ அது அது என்னது நாடோடிகள் சசிகுமார் ரேஞ்சுக்கு இது பண்ண வேண்டாம். அவங்க கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுறாங்க, ஏதோ மேரேஜ் ஆகிட்டே அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது தேவையே இல்லை. அவங்க வந்து அவங்க லைஃப்பை ஃபாலோ போகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் போட்டு க்ரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காமல் கண்ட எடிட்டை போட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ஸோ வாழ்த்துக்கள் டு ஆர்ஜியன்ஸ் எகெயின். இன்னும் நீங்கள் நிறைய கண்டென்ட் கொடுக்கணும், பட் பிம்பாமா மட்டும் மாறாதீங்க, அதுதான் நான் சொல்ல ஒரே ஒரு ரிக்வஸ்ட். பாய், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.